இப்போது படத்தில் ஒரு காந்தம் உள்ளது. இதன் காந்த பாயம் இடமிருந்து வலமாக உள்ளது. காந்த பாயத்தின் திசையில் வலது கை கட்டை விரலை வைப்போம். இப்போது கம்பிச்சுருள் வலம் இருந்த இடமாக நகர்கின்றது. அது நகரும் போது காந்த பாயம் குறைகின்றதா? இல்லை, அதிகரிக்கின்றது. இல்லை எனில் கட்டை விரலின் திசையை மாற்றி வைக்கவும், இப்பொழுது விரல்களை மடக்கவும், அதாவது வலஞ்சுழியாக மடக்கவும், அதுவே தூண்டு மின்னோட்டத்தின் திசையாகும்.